1983ல கபில் தேவோட கேப்டன்சில வேர்ல்ட் கப்பை வின் பண்ண இந்தியன் கிரிக்கெட் டீம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிச்சாங்க. அப்போ இருந்த டைம்ல சையத் கிர்மானிக்கு அப்புறமா ஒரு தரமான விக்கெட் கீப்பரை தேர்ந்தெடுக்கிற பணி மட்டும் நீண்டுகிட்டே போச்சு. இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு இது ஒரு பெரிய குறையாவே இருந்துச்சு. கிரண் மோர், நயன் மோங்கியா, எம்எஸ்கே பிரசாத், சபா கரீம், சமீர் டிகே, விஜய் தாஹியா, தீப் தாஸ் குப்தா, பார்த்திவ் பட்டேல்னு பல ஆட்டக்காரங்க இந்திய அணியில விக்கெட் கீப்பரா இடம் பிடிச்சிருந்தாலும், விக்கெட் கீப்பிங்கோட சேர்ந்து நல்ல பேட்டிங்லயும் கலக்கிற ஒருத்தரை தேடுற முயற்சி மட்டும் தொடர்ந்துட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல சௌரவ் கங்குலி அப்போ பேட்ஸ்மேனா இருந்த ராகுல் டிராவிட விக்கெட் கீப்பிங் பண்றதுக்காக கேட்டுக்கிட்டாரு. ஆனா இந்த ஐடியா செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. எப்ப ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து கூட விளையாண்ட நார்த்வெஸ்ட் டிராஃபி அப்பையும், 2003ல வேர்ல்ட் கப்போட ஃபைனல்ஸ் போனதுக்கும் ராகுல் டிராவிட்டோட சப்போர்ட் பெரிய அளவுல உதவுச்சுன்னே சொல்லலாம். ஆனா ராகுல் டிராவிட்டால தொடர்ந்து கீப்பிங்ல ஈடுபடுறதுனால தன்னோட பேட்டிங் ஸ்கில் பாதிக்கப்படுறதா அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆஸ்திரேலியாவுக்கு கில்கிறிஸ்ட், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மார்க் பௌஷர், ஸ்ரீலங்காவுக்கு கல்வி தர்ணா, நியூசிலாந்துக்கு மெக்கலம், பாகிஸ்தானோட மொயின்கான்னு எல்லா கிரிக்கெட் டீம்லயும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டிங்லயும் பட்டையை கிளப்பிட்டு இருந்த டைம். இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கும் அப்படி ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் வேணும்னு ஒரு மிகப்பெரிய தேடல் ஆவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்படி இந்தியன் கிரிக்கெட் போர்டும் சௌரவ் கங்குலியும் தேடி கண்டுபிடிச்சவர் தான் மகேந்திர சிங் தோனி. கபில் தேவ்க்கு அப்புறமா ஜார்கண்ட் மாதிரியான பின்தங்கிய மாநிலத்தில இருந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு தேர்வானவர் தான் தோனி. இப்போ அவரு இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கே கேப்டனா மாறி ஐசிசி நடத்துற எல்லா போட்டியிலயும் கலந்துகிட்டு எல்லா விதமான கப்பையும் இந்திய அணிக்கு கொண்டு வந்து சேர்த்த அசாத்திய சரித்திரம் தான் தோனி. ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே தன்னோட பிராக்டிஸ மட்டும் விடாம கண்டினியூஸா பண்ணி இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு தேர்வானாரு. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா நம்ம மகேந்திர சிங் தோனி கிட்ட எல்லாருமே பார்த்து வியப்படைற ஒரு விஷயம் என்னன்னா, அவரால எப்படி எல்லா சிச்சுவேஷன்லயும் ரொம்பவே கூலா இருக்க முடியுது, எந்த சூழ்நிலையையும் பதட்டம் இல்லாம எப்படி அவரு ஹேண்டில் பண்றாரு அப்படின்றதுதான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருந்துச்சு. மிஸ்டர் கூல் அப்படின்ற பேரு எப்போ வந்துச்சுன்னா, தோனி மூவில ஆனுவல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் போய் முடிச்சுட்டு அங்க இருந்து டைரக்டா எக்ஸாமுக்கு போய் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு உடனே மேட்ச் விளையாடுறதுக்கு போற ட்ரெயின் சீனை நம்ம எல்லாருமே பாத்துப்போம். ஆக்சுவலா இது அத்தனையும் தோனியோட லைஃப்ல நடந்திருக்கு. அவரோட டெடிக்கேஷனும் அவரோட ப்ரீ ப்ரிப்பரேஷனும் தான் அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. சோ இந்த விஷயத்த தோனி எப்படி சொன்னாருன்னா, ஆக்சுவலா எங்க அப்பா கிட்ட எனக்கு கிரிக்கெட் தான் எல்லாம் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக தவிச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர்கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஒரு கட்டத்துல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன். பொறுமையா நான் சொன்னதை கேட்ட எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, பேட்டா நீ வருஷம் ஃபுல்லா படிச்சிருந்தனா இந்த ஒரு நாள் மட்டும் படிக்காம போனனா பெரிய வித்தியாசம் இருக்காது, அதனால எந்த பெரிய சேஞ்சஸும் வந்துடாது. நீ வருஷம் முழுக்க படிக்காம உட்கார்ந்துட்டு இந்த ஒரு நாள் மட்டும் படிச்சாலும் பெரிய சேஞ்சஸ் வராது. சோ நீ ரெண்டுத்திலயும் கவனம் செலுத்து, உனக்கு பிடிச்சத செய்யு அப்படின்னு சொன்னாரு. அவங்க அப்பா சொன்னதுல இருந்து தோனி எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு சிச்சுவேஷனை கடக்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷனும் ஹார்ட் ஒர்க்கும் ரொம்பவே முக்கியம். அப்படி மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை சிறப்பா ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். அந்த ஸ்பெஷல் மொமெண்ட்டை நம்ம அனுபவிச்சு ரசிக்கணும்னா நமக்கு கண்டிப்பா ப்ரீ ப்ரிப்பரேஷனும் பிளானிங்கும் ஹார்ட் ஒர்க்கும் ரொம்பவே முக்கியம்ன்றத அப்பா சொன்ன வார்த்தையிலிருந்து தோனி உணர்ந்துகிட்டாராம். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளையும் தோனி சொன்னாரு. T20 சாம்பியன்ஷிப் அப்ப மிஸ்பா அடிச்ச அந்த கடைசி ஷாட்ல பால் பவுண்டரிய கடந்து போயிடுச்சுன்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் மேல போன பந்த ஃபைனல் லெக்ல நின்னுட்டு இருந்த ஸ்ரீசாந்த் ஓடி வந்து பிடிக்க முயற்சி செய்யறத பார்த்தேன். அவர்கிட்டயும் சில தடுமாற்றங்கள் தெரிஞ்சுச்சு. மேல போன பந்து கீழே வந்துட்டு இருந்த அந்த நொடியில ஸ்ரீசாந்த் இந்த பந்த பிடிச்சா என்ன நடக்கும், பந்த பிடிக்கலனா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு செகண்ட்ல என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. இதேதான் பந்த பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்த ஸ்ரீசாந்த் மனசுக்குள்ளயும் ஓடி இருக்கும்னு யோசிச்சேன். அப்புறம் நடந்த ஹிஸ்டரி தான் எல்லாருக்குமே தெரியுமே. ஆனா அப்பா சொன்ன அந்த விஷயம் தாங்க முக்கியம். தெளிவான ப்ரீ ப்ரிப்பரேஷனோட எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா அந்த கணங்களுக்கான சந்தோஷத்தை அனுபவிச்சு வாழ ஆரம்பிச்சாலே போதும். நாங்க அந்த T20க்கு போறதுக்கு முன்னாடி பண்ண ப்ரீ ப்ரிப்பரேஷனும் எங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கும் கிடைச்ச வெற்றி தான் அந்த T20 வேர்ல்ட் கப். அந்த கேட்சும் அதுல ஒரு பார்ட் தான். இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு விட்டுடாம சரியா நடக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருங்க.
உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே சரியா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு தோனி ஒரு சில ஞாபகங்களை பகிர்ந்துகிட்டாரு. இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுதுங்க, மிஸ்டர் கூலா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு சூழ்நிலையிலயும் பதட்டம் இல்லாம ப்ரீ ப்ரிப்பரேஷனோடையும் பிளானிங்கோடையும் ஹார்ட் ஒர்க்கோடையும் அப்ரோச் பண்ணோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா தருணங்களும் நமக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம மிஸ்டர் கூல் கேப்டன் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம்.